என்னோடய நேம் ரஞ்சித் குமார் நான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நாங்கள் வந்து பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி இந்த ரெண்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம் எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து எஸ்எஸ்சி தான் பார்க்க போகிறோம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய மல்டிபிள் போஸ்டிங் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப குறைவான டைம்னால் நான் உங்களுக்கு வந்து அட்ராக்டிவான போஸ்டிங்கை மட்டும் நான் சொல்லிடுறேன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆஃபீஸர் இருக்குது அது போக செக்ஷனல் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அது போக வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் போஸ்ட் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு முப்பது டிபார்ட்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்னு சொல்லலாம் அது போக கிராஜுவேஷன் லெவல் பேரே வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பைன் கிராஜுவேட் லெவல் ஸோ இது மட்டும் தான் என்ட்ரி இந்த இந்த ஜாப் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சிஹெச்எஸ்எல் ட்ரை பண்ணலாம் அதாவது டுவெல்த் லெவல் எம்

தான் டிய டியூ அதே தான் கேட்பாங்க தென் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியர் த்ரீல டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கும் டியர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து இன்டர்வியூ கிடையாது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை தயார் பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம டென்த் லெவலில் என்ன படிச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் இதுதான் கொஞ்சம் பேர்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க அட்வான்ஸ் மேக்ஸ்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி டேஸ்லேருந்து அந்த சைல்டுஹுட் டேஸ் ஸ்கூலிங் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவாய்ட் பண்ணுற ஒரு டாப்பிக்காக இருக்கும் லைக் ஜாமெண்ட்ரி ட்ரிக்னாமெட்ரி மென்சுரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்தவொன்னு என்னடா டாபிக் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க பார்ப்பாங்க சிலபஸை பட் இதெல்லாம் வந்து பேசிக் லெவல் தான் ரொம்ப இன்டெப்த் லெவல் லெவலில் கேட்குறதுல பேசிக் லெவல் தான் கேட்குறாங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி லைக் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட்க்குள்ளே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூரா மெரிட் ரேங்கிங்கில் இருக்கவங்க தான் அந்த ப்ரையாரிட்டி பேசஸ்ஸில் கொடுப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கும் ஸோ அந்த ட்ரீமில் இருக்கிற ஜாப்லாம் கட்டாயமாக நீங்கள் இதில் செக் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எஸ்எஸ்சி என்ஐசி டாட் இன் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு பண்ண நிறைய அட்ராக்டிவான போஸ்டிங்லாம் நிறையா இருக்கும் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஒரு ஆடிட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற எய்ம்லாம் இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணும் ஸோ பிளென்ட்டி ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்எஸ்சிலேயும் இருக்கு ஸோ இந்த எஸ்எஸ்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அந்த நாலு லெவலில் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதோட பிரிப்பரேஷன் டைம் எவ்வளவு நேரம் எடுக்கும் சார் இந்த நாலு லெவலுக்கு நான் பிரிப்பேஷன் டைம் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா இது ஃபோர்ல இருந்து ஃபைவ் மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரிப்பரேஷன் டைம் இருக்கும் அதுபோக டிஸ்கிரிப்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் எடுத்தீங்க சிக்ஸ் மந்த்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் இருக்கிற டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா நம்ம வந்து எக்ஸாம் எழுத முடியும் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டார்டிஜ் தான் என்ன ஸ்டார்ட்டிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால எஸ்எஸ்இல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த நோட்டிபிகேஷன்

நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் ஆகிறது காரணம் டியர் ஒன்னோட எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகும் அதாவது இப்போ சப்போஸ் நான் வந்து இரநூறுக்கு நூற்றி அறுபது மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த நூற்றி அறுபது மார்க்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஸோ மெரிட் ரேங்கிங் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் ரேங்கிங்கில் எல்லாமே கேல்குலேட் ஆகும் அதாவது கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும் வேல்யூ அதாவது நீங்கள் எடுக்கிற ஸ்கோர் அது ஒன்று தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா டியர் ஒனில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ டியர் டூலேயும் அதே கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ஸோ இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற கிராமப்புற மாணவர்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எனி டிகிரி எனி ஸ்ட்ரீம் ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிகிரி எந்த ஸ்ட்ரீம் வேணால் எடுத்துருக்கலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி வரையும் இருக்குது ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் மாறும் அந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஜாப் போகறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வெரி ஆகும் ஏஜஸும் வெரி ஆகும் அந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் சில இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்காது டெஸ்க் ஜாப் ஃபீல்டு ஜாப் ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஜாப் இருக்குது ஸோ ஃபீல்டு ஜாப்னா நீங்கள் அந்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்க் ஜாப்னால் நீங்கள் டெஸ்கில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சியில் வருது இது பியூரா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆக்சுவலாக ஸோ தட் உங்களுக்கு நிறைய அலவுன்ஸ் எக்ஸ்ட்ராஸ் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் இதில் இன்கம் இருக்கும் போக எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் டென்த் லெவல் ஸோ டென்த் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலாக வந்து மல்டி டாஸ்கிங் அதிலேயே கொடுத்துட்றோம் ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் ஒர்க் இதில் இருக்கும் ஸோ சிஹெச்எல் அது போக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி அண்ட் டி டைப்ரைட்டிங் பேஸ் பண்ண ஜாப் இந்த மாதிரி நிறைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்குது ஸோ எஸ்எஸ்சி இயர்லி ஒன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன அந்த மூணு கேட்டகரி அது போக சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸர் இது எல்லாமே இதுக்குள்ளே இந்த கேட்டகரிக்குள்ள இருக்குது இயர்லி ஒன்ஸ் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்க வேண்டிய வீடியோ வந்து நம்ம ஆர்ஆர்பி டிஸ்கஸ் பண்ணுவோம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதில் என்னென்ன வெக்கன்சிஸ் இருக்குது எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்